தக்காளி தொக்கு பண்ண தேவையான பொருட்கள். ஒரு கிலோ தக்காளியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெயில் இதை வறுத்து பொடி பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4-5 பெருங்காயம், ஒரு 15 காஞ்ச மிளகாய். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வறுக்க போகிறேன். சைடில் ஒரு குக்கர் பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம இந்த தக்காளியெல்லாம் முழுசாக போடுறோம். ஸோ இதில் இதை போட்டு அதோட அந்த புளியையும் போட்டுடுறோம். இந்த தக்காளியை நல்லா தோலெல்லாம் உறிஞ்சி வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போது தக்காளி வந்து வெந்நீரில் கொதிக்கும் பொழுதே நான் இந்த புளியை வந்து மெதுவாக எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஸோ அது ஊறி அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி இப்படி தோலெல்லாம் வந்து இப்படி கழண்டு ஈஸியாக இப்படி உரிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆறுனதுக்கப்புறம் எல்லா இப்போ சூடாக இருக்குது. ஸோ ஆறுனோடனே எல்லா தக்காளியிலேருந்தும் இந்த தோலை ரிமூவ் பண்ணி மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டு புளியோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போது தக்காளியை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் புளியோட மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் அந்த வறுத்ததை மிக்சியில் பொடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இனிமேல் தக்காளியை அரைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரித்த டொமேட்டோவை புளியோடு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். நான் ஒரு அடி கனமான பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி குக்கர் பாத்திரம் எடுத்துட்டுருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே அதில் இந்த தக்காளி விழுது அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இந்த பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த பவுடர் ஆட் பண்ணிட்டோம். இதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெல்லம் போடுறோம். கொஞ்சம் வெல்லம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்கணும். இப்போது தக்காளி சட்னி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். சாதத்தில் கூட நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.